ஸ்ரீவான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராண நிபத்த தீட்சம் தயாநிதிம் தேஹ பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல நாம இரண்டாவது ஆசுவாசத்துல இன்னைக்கு தினத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து இருந்துட்டு இருக்கோம். இப்போ ஹம்சத்துக்கு சீதா பிராட்டி எப்படி எப்படி இருப்பான்ற ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு வரே. அந்த மாதிரி அடையாளம் சொல்லச்சு சீதா பிராட்டி தலையெல்லாம் வாரிக்காத அப்படியே ஏகவேணி தரையாக இருந்துட்டு இருப்பான். அது பார்த்தோம்னாக்கா ஆகாசத்திலிருந்து கற்பக விருட்சத்தினுடைய புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்து அந்த புஷ்பங்கள்லாம் நல்ல வாசனையோடையும் அதையெல்லாம் நல்ல தேன் சிந்தும்படியாகவும் இருக்கிறபடினால வண்டுகள் கண்ணங்கரையில்னு வண்டு கூடிய கூட்டம் எல்லாம் கூடவே வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வண்டுகளுடைய ஒரு சமூகம் மாதிரி இப்ப இந்த சீதா பிராட்டியினுடைய குழல் அழகு இருக்கு என்பதாக போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல சீதா பிராட்டி அணிந்திருக்கிற ஆடைய பத்தி சொல்ல போறேன். இதுக்கு முன்ன ஆபரணங்களை பத்தியும் சொல்லி சொன்ன, இப்ப ஆடைய பத்தி சொல்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஆனந்தம் யதி த்வரிதமச்சலாதுத்தரீயம் ப்ளவங்கை அஸ்யாகாரை சத்ருஷமபிதஹ ூபிம் பாலாதித்யுதிசரம் சாருவாசோ வசான சந்தியாரவியதிகரவதி சந்திரலேகாமி வாண்யாம். ஆகாசத்திலிருந்து விழுந்த கல்ப விருட்சத்தினுடைய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள சுத்தி சுத்தி வந்துருக்கிற வண்டுகள் மாதிரி இருக்காருன்னு ஒரு பிரகாரம் சொல்லி சொன்னார். இப்ப சந்திரலேகாம் இவ அப்படின்னு சொல்லி சந்திரனுடைய ஒரு பிறை மாதிரி இருந்துருக்காளாம் சீதா பிராட்டின்னு சொல்லி சொல்ற. சந்திரனுடைய பிறைன்றது ஆகாசத்துலதான் இருக்கும், அது எப்படி பூமியில வரும் அப்படின்னு கேட்டா அந்யாம் சந்திரலேகாம் இவ, அது வேற ஒரு பிறை, இது வேற இது. அந்த சந்திரனுடைய பிறை மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் தவிர சந்திரனுடைய அந்த சந்திரனே இங்க இருக்கிறதா நான் சொல்லலைன்னு அர்த்தம் அந்யாம்னு. இங்க சதிருஷம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் அது மாதிரின்னு சொல்லி சொல்றோமோ அப்பெல்லாம் இது வேற அது வேறன்னு தான் ஏற்படும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் சொல்லி சொல்லணும். இங்க ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை சொல்லி சொல்ற. சீதா பிராட்டி என்னைக்கு அங்க போனாலோ, போன எண்ணிலிருந்து இங்க என்ன வஸ்திரத்தை முடிச்சுட்டு போனாலோ அதே வஸ்திரத்தான் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கா. அன்னிலிருந்து அவங்க இந்த அலங்காரம் எந்த அலங்காரத்தையும் அவ பண்ணிக்கல, தலைக்கு சிகா அலங்காரம் பண்ணிக்கல, உடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கல, வஸ்திரங்களை மாத்தி உடுத்திக்கல, இப்படி எதுவுமே பண்ணிக்காத அழுக்கடைஞ்சு அவ ரத்னம் எப்படி ஒரு அழுக்கடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்கா அப்படின்றத சுந்தரகாண்டத்துல ஹனுமார் தெரிவிக்கிறேன். ஹனுமார் எப்படி போய் சேவிச்சுட்டு வந்தாரோ, எப்படி சீதா பிராட்டிய பார்த்தாரோ, அவள் அப்படியே இருந்த நிலையை அப்படியே பிரத்யக்ஷமாக நேர காண்பற மாதிரி காண்கின்ற மாதிரி
அதை வியக்தமா சொல்லி சொன்னேன். இத ராமர் கேட்டு இருக்க இப்ப என்ன சன்னிவேசம்? இப்ப ஹம்சத்தை தூது அனுப்புகிறேன், ஹம்சம் வந்து சிரமப்படாமல் சீதா பிராட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும், இவள் தான் சீதா பிராட்டின்றதுக்கு. இதுக்கு எத்தனையோ அடையாளங்களை இது வரைக்கும் சொல்லி சொல்றாரு, இப்ப ஒருத்தின் இருக்கிற ஒரு புடவையை ஒரு அடையாளமா சொல்லி சொல்ல போறேன். அந்த அடையாளத்துக்கு முன்ன ஒரு வృத்தாந்தம் பார்க்கணும். ராமாயணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிய முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பம்பா சரஸ்ல அந்த கரையில வந்து ராமரும் லக்ஷ்மணனுமா நடந்து போயிட்டே இருக்கா. இது மேலேந்து ரிஷிமுக பர்வதத்திலேருந்து சுக்ரீவன் பார்க்கிறான். சுக்ரீவன் பார்த்துட்டு சுக்ரீவனுக்கு எது பார்த்தாலும் பயமா தான் இருந்திருக்கு. ஏன்னா வாலியிடம் வாங்கின அடி அப்படிப்பட்ட அடி. அதனால சுக்ரீவன் வந்து இவா ரெண்டு பேரும் வாலியினுடைய ஆள் தான், வேற ஏதோ மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு இங்க வந்திருக்கா போட்டிருக்கு, என்ன அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு பயந்துண்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பெரிய விசாரப்பட்டு இருக்கான். அப்ப சுக்ரீவனோட இன்னும் நாலு பேர் இருக்கா, ஹனுமார் உள்பட இன்னும் மொத்தமா அஞ்சு பேர் இருக்கா அந்த இடத்துல. அந்த அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஹனுமார் மாத்திரம் சொல்லி சொல்ற, இவா ரெண்டு பேரையும் பார்த்தோம்னாக்க உன்னை பீடிக்கிறதுக்காக வாலியினால அனுப்பிச்சவா மாதிரி தோணல, இவெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு பெரிய ராஜபுருஷால் மாதிரி இருந்துட்டு இருக்கா, ஆகையால நான் வேணா நேர போய் விசாரிச்சுட்டு வரேன்ட்டு ஹனுமார் நேர போறேன். அங்கேயும் ஒரு பிக்ஷுக்கனாக தான் வேஷம் போட்டுட்டு தான் போறேர், அது சன்னியாசி மாதிரி தான் போறேர் அவர். ஆனாலும் ரூபம் ஏவா சைதன் மகிமானம் வியாச்சஷ்டே அப்படின்னு இவர் ரெண்டு பேரை பார்த்த உடனே, ராமனை பார்த்த உடனே இவர் சாட்சாத் பரம்பிரம்மம், பரம்பிரம்ம தான், இவர் பரமாத்மா தான்றத தெரிஞ்சுட்டேர் அவர். விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சுட்டு சன்னியாசிய எல்லாரும் சேவிக்கலாம், கஷாய மாத்திரேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால அவ சன்னியாசாசிரமத்தை சீக்கிரிச்சுட்டான்னா சின்னவா பிரிவான்றதெல்லாம் கிடையாது, அவ வயசெல்லாம் கணக்கு கிடையாது, எல்லாரும் சேவிக்கலான்றது சாஸ்திரம். சன்னியாசிகள் கிரகஸ்தால சேவிக்கிறது இல்ல, சன்னியாசிகள் சேவிக்கிறதுன்னா ஆச்சாரியாக இருக்கிறவங்க சேவிப்பான், அவள் கிரகஸ்தாக இருந்தாலும் அவளை சேவிப்பான், அவ்வளவுதானே தவிர மீதி பேரை சேவிக்க மாட்டான். இப்ப வேஷம் போட்டுட்டு போனா கூட வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமே, ஹனுமார் எப்படி நடந்துட்டு இவரையா எப்படி போய் ராமர் போய் சேவித்த அப்படின்னு கேட்ட, ரூபமே சேதன் மகிவானும் வியாச்சஷ்டேன்னு அந்த ராமரை பார்த்த உடனேயே ராமருடைய மகிமை மொத்தம் தெரிஞ்சுட்டு இவர் சாதாரண மனுஷன் இல்லை சாட்சாத் பரமாத்மா தான் தெரிஞ்சுட்டார். அப்புறம் தீபாவளிக்குள்ள ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் நடக்கிறது. அதுக்கப்புறம் தாயாருன்றத லக்ஷ்மணன் மூலமாக சொல்றார், தாயாருன்றத சொல்லி சொன்னார், இந்த சுக்ரீவ விருத்தாந்தத்தை சொல்லி சொன்னார். இவா ரெண்டு பேரையும் தோளை ஏற்றிண்டு ஒரே குதி ஒரு குதி குதிச்சுண்டு சுக்ரீவன் இருந்த இடத்துக்கு போயாச்சு. சுக்ரீவன் இருந்த இடத்துக்கு போன பிற்பாடு ராமருக்கும் சுக்ரீவனும் இவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான். தனக்கு ஏற்பட்ட மாதிரி சமானமான கஷ்டம் தான் சுக்ரீவனுக்கும் வந்திருக்குன்றத பார்த்த உடனே ராமருக்கும் மனசுக்கு சிரமமா இருந்து, அதனால ராமர் பிரதிஜை பண்ற, கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி பாணிஹி மரியாதா வத்யதாம் ப்ரவா ரோசதே யதிமே சக்யம் பாஹுரேஷ பிரசாரிதான்னு சுக்ரீவன் கைய நீட்டுறான். அந்த கைய நீட்டி நாம ரெண்டு பேரும் சக்கியம் சக்கியமா பண்ணிப்போம் அப்படின்னு அந்த இப்ப கை கொடுக்கறதுன்னு பண்றாள், அந்த மாதிரி அக்னி சாட்சிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தீப்யவானம் தத்தோவன்ஹி புஷ்பயிர் அபியர்ச்ச சத்கிருதம் காஷ்டையோ ஸ்வேனரூபேன ஜனயாமாச பாவகம். இது அக்னி சாட்சிகமாக இவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆனார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சுக்ரீவன் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு ராமர் அந்த இடத்துல பிரதிஜை பண்ணிட்டார், வாலினம் தம் மதிஷ்யாமி தவ பாரியாபஹாரிணி
அமோகா சூரிய சங்காசா மமேமே நிகிதா சராகான்னு என்னுடைய பானங்கள்லாம் எப்பவுமே வீணா போனது கிடையாது, சூரியனை மாதிரி தேஜத்தோட இருந்துருக்கிறது. ஆகையால இந்த பண பானத்தினால நான் ராலிய நான் வசம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணிருக்கேன். சரி, தன்னை பத்தி சொல்லி சொல்லிட்டு வரச்சே தனக்கு வந்த கட்டத்திலையும் பத்தி சொல்லிட்டு வரேன். எங்க போனான்னு தெரியல, சீதா பிராட்டி காணும் ஜட்டாயு சொல்றேன், வழியில பாவம் இந்த ஜட்டாயுவும் போயிட்டு விராதன் சொல்லி சொன்னார். இதுல வரைச்சு கபந்தன் சொன்ன, இந்த இடத்துல இவா சுக்ரீவ இருப்பே, சுக்ரீவன் மட்டும் சகாயம் பண்ணுவான்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனநிலைய சொல்லி சொல்ற. அப்போ சுக்ரீவன் கொஞ்ச நாள் முன்ன தான் இந்த ரிஷிமுக மலையில இந்த நாலு பேரோட இருந்திருக்கச்சே நடந்த ஒரு நிகழ்ச்சிய ராமருக்கு சொல்ற. அந்த நிகழ்ச்சி தான் இப்ப நாம இந்த சொல்ல போற அர்த்தம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு அடிப்படையாக இருக்கு. இதம் மகாபாகம் பக்ஷம் விரகிருதம் மகாபாகம் உன்னுடைய சீதைக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. நான் சத்தியமா நான் சொல்லி சொல்றேன், யாராலையும் சீதையின் அணுகவே முடியாது அவள் அப்பேற்பட்ட பதிவிரத்தை. நீ சீதையை அடையறதுக்கு என்னென்ன சகாயம் பண்ணமோ அத்தனை சகாயத்தையும் நான் பண்றேன், அதுக்காக நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதுவேன்னு சொல்ற. தெரு சோகம் மகாபாகம் பாங்காந்தாம் ஆனயாமிதே இப்படி சொல்லிட்டு, நான் எனக்கு ஒரு சந்தேகம், நீர் சொல்றதெல்லாம் பார்த்தமானாக்க ஒரு கால் சீதா பிராட்டியாக தான் இருக்குமோ என்னமோன்னு நான் நினைக்கிறேன். அனுமானாத்து ஜானாமி மைதிலிசான் நசம்சயகா, அவ் மைதிலி தான், அவ் சீதா பிராட்டியாக தான் இருக்கணும்னு நான் இப்ப அனுமானத்தினால நான் சொல்றேன். அப்படி என்ன நடந்தது, என்ன அனுமானத்தினால சீதா பிராட்டின்னு சொல்ற என்ன ராமர் கேட்கறதுக்கு சுக்ரீவன் பதில் சொல்றமான மயா திருஷ்டா ரக்ஷசா ரௌத்ரகன்ய கோசந்தி ராமராமேதி லக்ஷ்மணேதி ஜலேஸ்வரம். நாங்க நாலு பேரும் ஆத்மனா பஞ்சமம்மாஹி திருஷ்டா சைவத்திலேஸ்திதம், என்னோட அஞ்சு பேர், நாங்க அஞ்சு பேர் இந்த மலை மேல தரையில உட்கார்ந்து இருக்கோம். இந்த உக்கானன் இருக்கிறத பார்த்த பிற்பாடு நான் மேல பாக்குறேன், திடீர்னு ஆகாசத்துல பாக்குறேன், ஒரு குரல் கேட்கறது. அந்த குரல் கேட்கறதோட இல்ல, ஒரு விமானத்துல போயிட்டு இருக்கான், அதுல சீதா பிராட்டியா தான் இருக்கணும். ரொம்ப வெட்கத்தோட, என்ன ராவணன் தூக்கி வச்சு உட்காத்தி வச்சு ஆயிட்டும் போறானோ இல்லையோ, அதுல ரொம்ப வெட்கத்தோடையும் ரக்ஷசா ரௌத்ர கர்மனான், அந்த ராவணன் ரொம்ப ரொம்ப கோபப்பட்டு ஒரு பலாத்காரமா தூக்கி போய் எங்க வச்சிருக்கான். ரோஷந்தி ராமராமேதி லக்ஷ்மணேதி ஜதுஸ்வரம், ராமா ராமா ராமான்னு அழறலாம், லக்ஷ்மணன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழுக்குரல் கேட்டது. இது என்னமோ அழுக்குரல் கேட்கறதுன்ட்டு நாலா பக்கமும் திரும்பி பாக்குறேன், மேலே நீ பார்த்தேன் ராவணே. ராவணன் தன் மடியில இவ்வளவு உட்காந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான், அவ மடியில உட்காந்துக்கிறதுக்கே இவனுக்கு பிடிக்கல, அவமானமா இருக்கு, வெக்கம் பிடுங்கி தந்தது இவன் மகா பதிவிரத்தை. பரபரசனுடைய சம்பந்தம்ன்றது சிலிக்கூட விரும்பாத ஒரு விஷயம். அப்போ அவ அழுதுண்டே சொல்ற, சொல்றதோட பார்த்தோம்னே அவ ராவணன் வேற பக்கமா பார்த்துட்டு இருக்கச்சே எங்க அஞ்சு பேரையும் கீழே பாக்குறாவும், கீழே பார்த்துட்டு அவ என்ன பண்ண, உத்தரீயம் தயாத்யக்தம் சுபான்யாபரணானி தான்யஸ்மாபிஹி கிரஹீதானி நிஹிதானி சராகவ. தான் உத்திந்த உத்தரீயத்திலேருந்து ஒரு பக்கத்தை கிழிக்கிறான், அந்த கிழிச்சு அதுல தான் அணிந்த ஆபரணங்களை அதுல சிலவற்றை மூட்டை கட்டி அத அங்கேருந்து தொப்புன்னு போடுறான். அப்படி தொப்புன்னு போட்ட பிற்பாடு தான் யஸ்மாபிஹி கிரஹீதானி நிஹிதானி சராகவ,
அது இங்க வந்து விழுந்தது, எங்க நாலு பேர் நடுல, எங்க அஞ்சு பேர் நடுல விழுந்தது, அதை நாங்க பத்திரமா வச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனயிஷ்யாம்யஹம் தானி பிரதிஜ்ஞாது மர்ஹசி, அவைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்துட்டு வரேன், அதை பார்த்தாக்கா ஒரு காலத்து சீதை தான் உமக்கு எதனா தெரியுமா என்ன, அதை வேணா நீர் பாரும் அப்படின்னு இவர் சொல்றே. உடனே ராமர் சொல்றே, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா, இதுக்கு என்ன விளம்பரம் கிமர்த்தம் என்பது, இன்னும் என்னத்துக்கு நாய் பண்ணிருக்க, ஓடி போய் எடுத்துட்டு வந்தா. இது ரொம்ப ஆபரணங்கள்லாம் பத்திரமா வைக்க வேண்டிய விஷயத்தினால இந்த மலையிலேயே ஒரு குகை ஒண்ணு இருக்கு, அந்த குகைக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து அதை காண்பிக்கிறான். இதம் பசேது ராமாய தரிசையாமா சுவாமரன் சதோ கிரகீஸ்வாபரணி. அந்த பட்டு உத்திரையும், அந்த உத்திரையத்தையும் பார்க்கிறார், ஆபரணங்களையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பார்க்க செய்ய தெரிஞ்சு போயிட்டு, அன்னைக்கு சீதை இந்த புடவை தான் ஒத்திருந்தா, இந்த உத்திரையும் தான் ஒத்திருந்தா, அதனுடைய அதுலேருந்து கிழிச்சது தான் இதுன்றது உடனே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த சீதையை நினைக்கிறதுனால இவருக்கு ஒவ்வொன்றும் ஒரே அழுக வருது. அங்க இருக்கிற ஒவ்வொரு அந்த ஆபரணங்கள்லாம் ஒன்னு ஒன்னா பாக்குறே, இது ஒவ்வொன்னும் பார்த்தாக்க தனக்கு சீதையினுடைய ஆபரணம் தான்றது தெரியுது. அப்படி தெரிஞ்சாலும் கூட ஒரு நிச்சயத்துக்காக பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறேன், அப்பா இது பாருப்பா லக்ஷ்மணா, இது பாரு, இந்த கேயூரம் கட்டக்கம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இதெல்லாம் சீதையினுடைய ஆபரணம் தானா பாரு அப்படின்னு சொல்லி சொல்ற. லக்ஷ்மணரும் சொல்ற, நாகஞ்சானாமி கேயூரே, நாகஞ்சானாமி குண்டலே, நூபரே தொபிஜானாமி நித்தியம் பாதாபிவண்டனாத்துன்னு, இது தோல்ல போட்டுக்கிற கட்டக்கம், அதாவது தோல் வளையா இல்ல கையில போட்டுருக்கிற வெறும் வளையலா குண்டலமா மேகலையா இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எதையும் பார்த்ததில்லை சீதா பிராட்டியில. இப்ப நான் பாக்குறது ஒன்னே ஒன்னு விஷயத்தை வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்றேன், நிச்சயம் பண்றேன். நூபரே தொபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்தி, இது நூபரம் அவ காலில் போட்டு ஒரு கொலுசு, இது இதுல இருந்து தெரிகிறது இது சீதா பிராட்டியினுடைய ஆபரணம் தான் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்ற. இப்போ இதே விஷயத்த சீதா பிராட்டி சொல்லி சொல்ற, சுந்தரகாண்டத்துல சொல்லி சொல்ற. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற. ராமன்றவர் ராஜவம்சத்துல பிறந்தவர், சக்கரவர்த்தி திருமகன். சுக்ரீவன் ஒரு குரங்கு, வானரானாம் நரானான்னு, ஒரு வானரத்துக்கும் குரங்கு நர மனுஷனுக்கும் எப்படி ஒரு ஐக்கியம்ன்றது நட்புன்றது ஏற்படும்னு ஒரு விஷயம் வருது, சந்தேகம் வருது. அப்ப சொல்லிட்டு வர்றார் இந்த விருத்தாந்தம் மொத்தத்தையும் ஹனுமார் சொல்றே. இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, ராமர் வந்தார், இவளுடைய பிரதிஜை பண்ணார், அப்ப நான் அந்த ராமனுக்கு இந்த சீதா பிராட்டி இந்த ஆபரணம் அங்கிருந்து கீழே விழுந்த ஆபரணத்தெல்லாம் காண்பிச்சேன், இந்த ஆபரணத்தை காண்பிச்ச உடனே இது மொத்தம் சீதா பிராட்டியினுடைய ஆபரணம் தான் ராமர் சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப சீதா பிராட்டி சொல்ற, நான் தான் போட்டேன் அத்த அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னன்னு வாஸ்தவம் இது எல்லாத்தையும் காண்பிச்சா, ஆனா நீ எப்படி போனேன்றது அவளுக்கு தெரியல. இதுதான் நடந்ததுன்னு, தானி ராமாய தத்தானி மயைவோபகிருத்தானி சொனவந்தவகீர் நானி தஸ்மின் விஹித சேதசி, நான் தான் இதை கொண்டு வந்து கொடுத்தேன்னு ஹனுமார் சொல்லி சொல்றேன். இது என்ன ஹனுமார் கொண்டு வந்து கொடுத்தேன்னு இங்க சொல்றது, அங்க சுக்ரீவன் தான் போய் குகையிலேருந்து கொண்டு வந்தான்னு ரெண்டு சொல்றத அப்படின்னாக்க, சுக்ரீவன் நியமிச்சு ஹனுமார் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது இந்த இடத்துல. பீத்தை நீக்கேன சம்பீதாம் கிருஷ்டேனோத்தம வாசுதாம் இதம் சிர கிரகீத்வாத் வசனம் கிளிஷ்டவத்தரம் ததாபி நூனம் தத்வர்ணம் ததா ஸ்ரீமத்யோ
அதேதரத்தை ததேக வாசம் வாசு சம்பீதம். இப்ப எனக்கும் ஞாபகம் வருது அந்த உத்திரியத்தினுடைய ஒரு அமைப்பும், இப்ப நீ உடுத்தின் இருக்கிற உத்திரியத்தினுடைய அமைப்பும் ஒன்னா இருந்திருக்கு. ஆகையால இது உன்னுடைய உத்திரியம் தான், நீர் தான் அதை போட்டிருக்கணும்னு சொல்லச்சு சீதா பிராட்டி சொல்றா. ஆமா நான் தான் போட்டேன், என்னைக்கான ஒரு நாள் ராமர் என்ன தேடிண்டு வருவேன், அப்படி ராமர் தேடிண்டு வந்தா இந்த வழியில போயிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் நான் இதை போட்டேன், உங்களை மாதிரி இருக்கிறவா சொல்லுவான்றதுக்காக தான் நான் இதை போட்டேன்னு சீதா பிராட்டி சொல்லி சொல்றா. இந்த விற்த்தாந்தம் தான் அடிப்படை. இதை கொண்டு இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம், ஸ்லோகார்த்தத்தை பார்க்கலாம். உத்தரீயம் பிளவங்கை அஸ்யாஹங்காரை சதிருஷமபிதஹ ஸ்வத்ப்ரியா ரூபசின்ஹம் பாலாதித்ய த்யுதிசஹசரம் சாரு வாசோ வசானாம் சந்தியாராகம் வ்யதிகரவதி சந்திரலேகாமிவாந்த்யாம். ஆனீதம் து த்வரித சபலம் த்வரிதம் அச்சலாத்து உத்தரீயம் பிளவங்கை. இவ்வளவு தூரம் விஷயம் சொல்லியா சொல்லியோ, இப்ப இந்த குரங்குகளாலே ஆனீதம் கொண்டு வரப்பட்டது. அது சுக்ரீவர் சொன்னதோ, சுக்ரீவர் வேணாலும் வச்சுக்கோங்கோ, ஹனுமார வேணா வச்சுக்கோ, மீதிய மூணு பேராவது வச்சுக்கோங்கோ, எப்படியானா வச்சுக்கோங்கோ, இந்த ஆபரணங்கள் எல்லாம் கட்டி ஒரு உத்திரியத்துல கட்டி போட்டா அப்படின்னு சொன்ன உடனே அது எங்க எங்கன்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே ஓடி போய் மல குகையிலிருந்து கொண்டு வந்தா துவரித்தம் ஆனீதம் எது, அது என்னதுன்னா அச்சலாத்து துவரித்தம், அச்சலம்னா மலை, அந்த மலையிலேருந்து துவரித்தம் சீக்கிரமாக கொண்டு வந்தது அந்த உத்திரியத்தை. உத்திரியமானது அஸ்யாகாரை தவ சதிருஷம், அதனுடைய ஆகாரத்தை பார்த்தோம்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா கௌசேய வாசம், அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துருக்கு, அதனுடைய ஆகாரமும் ரொம்ப நல்லா இருக்கு. அது பட்டு, இந்த பட்டுல பார்த்தோம்னாக்க அதுல நிறைய சரிகள்லாம் இருந்துருக்கு, சரிகள்லாம் வெள்ளி ஆகும், தங்கத்துல சரிகள் நடக்கும், வெள்ளியில இழை இருக்கும், அந்த தங்கம் வெள்ளியால இழைக்கப்பட்ட சரிகையோட இருந்துருக்கிறது, அதுதான் கௌசேய வாசம்னு சொல்லி சொல்றது. அத்தியாக்காரை சதிருஷம் அபிதகா தொத்ரியா ரூப சின்னம். அதுல என்ன விஷயம் தெரியுமா, சீதா பிராட்டி அணிந்த அந்த பட்டு இருக்க அதுல ஹம்ச பார்டர் போட்டிருக்குமோ, அந்த ஹம்சத்திலையும் பெண் ஹம்சம் மாதிரியான ஹம்சங்க, புருஷ ஹம்சம் இல்ல. சொப்ரியா ரூப சின்னம், அந்த பார்டர் எல்லாம் முழுக்க கரையெல்லாம் வந்து ஹம்சத்தை போட்டிருக்கோம், அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ராமாயணத்துல கூட சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, ஹம்ச பார்டர் போட்டு கூறப்படவ சீதா பிராட்டி உடுத்திருந்தாலாம் அந்த கல்யாணத்தின் போது அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த கூறப்படவ வெள்ளையா இருந்துருக்குமா, அதாவது வெண்பட்டாலானதா இல்ல எப்படிப்பட்ட பட்டு அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லாம் தான் ஸ்டாண்டர்டா எடுத்து அந்த ஒரு கூறப்படவைக்குன்னு ஒரு சிகப்பு கலர் அதுல வந்திருக்குன்றது. ராமாயண காலத்துல அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்க, பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு வெண்மை, அந்த வெள்ளையில நீளத்துல பார்டர் போட்டு, அதாவது பழுப்பு கலரா இருக்கும், வெள்ளைன்னா வெள்ளைன்னு சொல்ல முடியாது, அது மஞ்சளும் இதுவுமா இருந்திருக்கிற ஒரு வெண்மை, அது மஞ்சளும் வெண்மையுமா இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் அது புடவையினுடைய உடல். அது பார்டர்ல நீல பார்டர், அதுல ஹம்சம் வந்து அந்த சரிகையால ஹம்சம் போட்டிருக்கும். அதுல அப்படிப்பட்ட புடவையை உடுத்திண்டு சீதா பிராட்டிக்கு கல்யாணம் நடந்தது, அதுதான் கூறப்படவையா இருந்ததுன்னு அந்த கல்யாண பிரகரணத்துல சொல்ற. இப்ப எப்பவுமே மீதி சமயத்துல இப்ப இன்னொரு புடவை இது, இந்த புடவையா இருந்தாலும் ஹம்சம் பார்டர்னாக்க சீதா பிராட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இப்ப இந்த புடவையிலையும் இந்த புடவையில உத்திரியத்துல ரெண்டுத்துலயுமே ஹம்சம் பார்டர்ல ஹம்சம் இருந்திருக்கு. அதை பார்க்கச்சே உனக்கும் உன்னுடைய மனைவி ஞாபகம் வரும்,
உன்னுடைய மனைவி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஒரு தருகையினால போட்ட இழைக்கப்பட்டதாக இருக்கிற ஹம்ச கரையோடு இருந்துருக்கும். அஸ்யா காரை சதிருஷம் அபிதாத்யா ரூப சின்னம் பாலாதித்ய துதிதரம் சாரு வாசோ வசானாம். பார்க்கறதுக்கு பாலாதித்ய துதி சகச்சரம் சாரு வாசோ வசானாம். பின்ன சூரியன் பால ஆதித்யன் அப்படின்னா சூரியன் உதயமாகச்சே சகசவேன்னு இருந்துருப்ப. இப்ப இது எடுத்துட்டோம்னாக்கா சகசவேன்னு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா சிகப்பு கலர்ல அது வந்து புடவை வச்சுட்டு இருக்கான்னு ஏற்படுறது. பாலாதித்ய ஜுதி சதிருஷம் இளம் சூரியனுடைய ஒளிக்கு சமமாக இருக்கு. ஒரு அந்த மாதிரி அதுவும் பிரகாசிக்கணும். இந்த பிரகாசம்ன்றது அற்புதமான ஒரு பிரகாசம். மத்தியானம் பகல் வேளையில பார்த்தோம்னா வெளிவெளியில் இருக்கிறது அது காந்தி அப்படியே கண்ணையே கூசும், கண்ணு மூடிக்கிற மாதிரி இருந்துருக்கும். இவ்வளவு நாளி இருட்டில் இருந்த பிற்பாடு முதல்ல சூரியனுடைய உதயமாகச்சே அதனுடைய பிரகாசம் இருக்க அது எல்லாரும் வரவேற்க தகுந்த மாதிரி இருந்துருக்கும் அந்த பிரகாசம். இந்த சுட்டரிக்கிற வெயில் வந்து இது எல்லாராலையும் வரவேற்க தகுந்ததாக இருக்காது. இது இப்ப எல்லாராலையும் வரவேற்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் பாலாதித்யனுடைய சூரிய பிரகாசம் மாதிரி இந்த புடவையும் பிரகாசிக்கிறதாம். பாலாதித்ய ஜோதி சகசரம் சாரு வாசோ வசானாம். இப்படி அழகியதாக இருந்திருக்கிற இந்த ஆடைய இந்த புடவைய அவ உடுத்தின் இருப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இது உடுத்தின்றாக்க அவ எப்படி இருப்பா அப்படின்னா சந்தியா ராகவியதிகரவதி. சாயங்கால வேள சந்தியா ராகம்னு சொல்றது. இப்போ மூணாம் பிறைய பார்க்கறோம்னாக்க அன்னைக்கு சாயங்கால வேள அந்த பிறைய பார்ப்போம். இப்போ சகசன்னு இருக்கும் ஆகாசம்லாம், அது நடுவில் ஒரு பிறை இருந்துருக்கும், சந்திரனுடைய பிறை இருந்துருக்கும். அது மூணாம் பிறை இன்னைக்கு அது கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறமே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். அப்புறமா நாலாம் பிறை பார்த்தோம்னா நல்ல கழிச்சுன்னு தெரியும். இந்த மூணாம் பிறை மாதிரி சீதா திராட்டி இன்னும் மூணாம் பிறைக்கும் கீழே இருந்துருக்கா சீதா திராட்டின்னு சொல்லி சொல்ற பிரதிபத் பதனசீலேவான்னு சொல்லி சொல்லியிருக்க. பிரதம எண்ணிக்கு ஒருத்தன் வாசிச்சான்னாக்க அவனுடைய வாசிப்புலாம் மறந்து போயிடுமா, வாசிப்புக்கு ஒரு பிரகாசமே ஏற்படாது போயிடுமா, அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்தாள்னு சொல்லியிருக்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இந்த சக்திவேல்னு இருக்கிற புடவை இருக்கு. இது புடவை சக்திவேல்னா இந்த ரத்தம் மாதிரி சிவப்பு கிடையாது. சந்தியா காலத்துல ஆகாசத்துல இருக்கக்கூடிய வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்ததாக இருந்திருக்கிறது. அந்த சிகப்புன்றது அந்த சூரிய கிரணத்தினுடைய கீழே இறங்கி எடுத்த சூரிய கிரணம், அந்த சூரிய கிரணத்தினுடைய ஒரு சேர்க்கையினால ஆகாசத்துல ஏற்பட்ட ஒரு நிறம் அது. அந்த நிற மாதிரி இருக்கிறது புடவை. இந்த வஸ்திரத்தை அவ அணிஞ்சிருக்கா, அது பார்த்தோம்னா பிரமாதமா இருக்கு, ஆச்சரியமா இருந்துருக்கு. அது அணிஞ்சிருக்கிற சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சந்திரன்ல எந்த சந்திரன், வளர்பிற சந்திரன். வளர்பிற சந்திரன்ல மூணாம் பிற நாலாம் பிற இருந்துனாக்க இது கொஞ்சமா தான் இருந்துட்டு இருக்கும், அதனுடைய பிரகாசம் அவ்வளவா தெரியாது. நடுவில் கண்டுபிடிக்கணும் இங்க எங்க இருக்கு சந்திரன்றத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சீதா பிராட்டி இந்த பத்து மாசமா குளிக்காத, பொண்ணு அலங்காரம் பண்ணிக்காத அப்படிலாம் இருக்கிறதுனால அவ சோபையை இழந்து அவ தெரிவோ இருந்தா கூட அவளுடைய சோபை எங்கேயுமே போகாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா சந்திரலேகாம் இவான்யாம்னு அந்யாம் சந்திரலேகாம். சந்திரலேகன்றது ஆகாசத்தில் தானே இருக்கும், பூமியில போய் சந்திரலேகம் இருக்குமான்னு ஒரு கேள்வி. வாஸ்தவம் நான் அந்த சந்திரலேகையை நான் சொல்லல, இன்னொரு சந்திரலேக மாதிரி
இந்த அசோக வனத்துல சிம்சுபா விருட்சத்தின் கீழே சீதா பிராட்டி இருக்க போற, அவளை நீ பார்க்க போற அப்படின்னு ஹம்சத்துக்கு சொல்லி சொல்ற. இந்த சந்திரலேகைய சொன்னத்துக்கு தாத்பரியம், அந்தி காலத்துல இருக்கக்கூடிய சந்திரலேகைய சொன்னத்துக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, இனிமே சீதா பிராட்டிக்கு துக்கம்லாம் போயிட போறது, இனிமே சந்தோஷம்தான் வரப்போறது. எப்ப ஹனுமாரிடத்துல ஹனுமார் போய் ராமர் சீதா பிராட்டிய நினைச்சிட்டு இருக்கார், சீதா பிராட்டிய அவள் இருக்கிற இடம் தெரியாததுனால ராமர் அவளையே நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கார், இப்ப நான் போய் நீ இங்க இருக்கேன்ற சமாச்சாரத்தை நான் சொல்லிட்டேன்னாக்கா உத்தர க்ஷணத்துல உன்ன ஐசம் போறதுக்கு அவர் வந்துரு போறார். அதுவும் சீதா பிராட்டி விரும்பினா மாதிரியே சரயித்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்த்தனு சொல்லிட்டு தன்னுடைய பானங்களால இந்த லங்கை இலங்கை பாழாளாக பண்ணி இப்போ ராமர் அழைச்சுண்டு போக போறேர்னு இதையே நினைச்சுண்டு இருக்கா சீதா பிராட்டி. மாசாதூர்தன் நஜீவிஷேன்னு ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு வேற அவர் சொல்லியிருக்கா. அதே சமயத்துல கண்டிப்பா ஹனுமார் இவ்வளவு சக்தி படைத்தவராக இருக்கிறதுனால ராமரை அழைச்சுண்டு வந்துருவே, ராமக்கு ராவணனுடைய பந்தத்தில இருந்து இந்த இலங்கையிலேருந்து நம்ம அசோகவனத்திலேருந்து மீண்டும் ராமரோட சேர்ந்துட போறோன்ற ஒரு சந்தோஷமும் கூடவே இருந்துருக்கு. இது நாளுக்கு நாள் வளரப்போறதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்ப நீவ போய் ஹம்சம் போய் இன்னொரு சமாச்சாரத்தை சொல்லித்தேன்னாக்க, இப்ப ஹனுமான் ராமரிடத்துல சமாச்சாரம் சொன்னேரோ இல்லையோன்னெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கு போறா. இப்ப அந்த வேதனையே உனக்கு தேவையில்லை. ஹனுமார் வந்து ராமரிடத்துல சமாச்சாரத்தை சொல்லிட்டு ஒன்ன லங்கையிலிருந்து மீட்டு மறுபடியும் ஐச்சண்டு வரத்துக்கு என்னென்ன பிரயத்னமோ அத்தனை பிரயத்னங்களோ ராமர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சமாச்சாரத்தை தான் இப்ப ஹம்சம் போய் சொல்ல போறது. இப்ப இதனால மேல மேல நல்ல சமாச்சாரங்கள் தான் வரப்போறதே தவிர அவளுக்கு தீய சமாச்சாரம் எதுவும் வரப்போறதில்லை. வளர்பிறை சந்திரன் போல நாளுக்கு நாள் அவளுக்கும் சந்தோஷத்தினுடைய விருத்தி ஏற்பட போறது. அப்படி போட்ட சீதா பிராட்டிய நீ பார்க்க போற, அதை பார்த்து அவள் இடத்துல சொல்லணும், விஷயத்த சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற ஹம்சத்தை பார்த்து சொல்றே ராமர். ஆனி தஞ்சதே ஸ்வரிதமச்சலாந்துத்தரீயம் பிளவங்கை அசியாகாரை சதுஷமபிதாம் ஸ்வத்ரியா ரூபசின்ஹம் பாலாங்கதித்யத்யுதிசகரம் சாருவாஹசோ வசானாம் சந்தியாராகவ்யதிகரவதி சந்திரலிங்காமிவான்யாஹம். மகாபதிவிரத சிரோமணியான சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.